கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த வெள்ளி விழா ஆண்டவின் அருமையான நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆங்காங்கே இருந்து தூரமாய் இருந்து வந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த மகாராஜாவின் சேவையில் ஆண்டுகள் 25 வெள்ளி விழாவை நம்ம எல்லாரும் துதியோடு ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை வாழ்த்தி போற்றுதலோடு நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். இந்நாளில் ஆரம்ப வேளையாக ரெவரண்ட் டாக்டர் மாஸ்லாமணி ஐயா அவர்கள் ஜபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிலுவையின் கரம் அரவணைக்கிறது ஊழியத்தின் சார்பில் அவரை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். ஜபம் செய்ய கடவோம். மகா பரிசுத்தமும் மிகுந்த இரக்கமும் நீடிய சாந்தமும் சர்வ வல்லமையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் பிற்பகல் வேளையில் இந்த அரங்கத்திலே ஒன்றாக கூடி ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க தேவரீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சகோதரன் குணசீலன், சகோதரி மெர்சி குணசீலன் ஆகிய இவர்களை ஆண்டவர் ஒன்றிணைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு கடந்த 25 வருஷங்களாக அவர்களை கொண்டு செய்த நற்பணிகளுக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை பாடி புகழ்ந்து பிரசங்கங்களை செய்து கூட்டங்களை நடத்தி அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அச்சாரம் பெற்ற ஆண்டவருடைய வழிகளிலே திருப்பப்பட்ட எல்லா நற்கனிகளுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும்
இந்த ஸ்தோத்திர ஆராதனையிலே வந்திருக்கிற சிறியோர் வாலிபர் பெரியோர் எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் துதி கனம் மகிமை ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவர் புது பலனை கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமான ரீதியிலே ஆண்டவர் விரும்பும் நாள் வரைக்கும் உமது ஊழியத்தை வல்லமையோடு செய்யத்தக்கதாக இரட்டிப்பான வரங்களையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுதலையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கூட்டம் முழுவதிலும் ஆண்டவர் பிரசன்னராயிருந்து சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். இப்பொழுது பாடல் ஜபா. தேவனின் பிள்ளையானே ஆவியின சரதா, தேவனின் பிள்ளையானே அவரோடு உரிமையுடன், அவரோடு பெருகுதே பேரின்ப தேவ பிரசனம் என்னில் பெருகுதே, பெருகுதே பெருகுதே பேரின்ப தேவ பிரசனம் என்னில் பெருகுதே. பெருகுதே பேரின்ப
தைலமம் அபிஷேக தைலமம் என் சிரசில் இறங்கும் நேரம் இதுவே அற்புதநாதரோடு ஆத்துமநேசரோடு ஒருங்கிணைந்து சஞ்சரிக்கும் சமயமே இயேசுவுக்குள் பிரியமானவர்களே சிலுவையின கரம் அரவணைக்கிறது ஊழியத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற அருள் திரு மாசில் அமணி அவர்களை சிலுவையின் கரம் அரவணைக்கிறது ஊழியத்தின் சார்பிலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அருள் திரு ஜோஷுவா அவர்கள் நம்மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார்கள். நமக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த ஊழியத்தின் சார்பிலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திருநெல்வேலி மறை மாவட்டத்திலே முன்னாள் பேராயராக பணியாற்றிய ரைட் ரெவரண்ட் டேனியல் அப்ரஹாம் அவர்களுடைய மகன் மிஸ்டர் பில்லி கிரகாம் தூத்துக்குடி ஐஓபியிலே மேனேஜராக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர்களும் நம்மத்தையிலே வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் சிலுவையின் கரம் அரவணைக்கிறது ஊழியத்தின் சார்பிலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற மிஸ்ஸிஸ் சாலமோன் அவர்கள் ஜீசஸ் லவ்ஸ் மெட்ரி ஸ்கூல் நிறுவன அவர்கள் நம்மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் சிலுவையின் கரம் அரவணைக்கிறது ஊழியத்தின் சார்பிலே வரவேற்றுக் கொள்கிறேன். மட்டுமல்ல, இன்னும் வாழ்த்துறை வழங்குவதற்காக கடந்து வர இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் வரவேற்புகளை கூறி இந்த ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் ஆண்டவருடைய இறையாசி நிலைத்திருக்கும்படியாக உங்கள் அனைவருக்கும் வரவேற்புரைகளை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷமும் பெருமையும் அடைகிறேன். தருமையான நன்னாளிலே நாம் ஒருமித்து ஆண்டவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் நமக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் மிகுந்த சந்தோஷமான ஒரு நேரமாய் அமைந்திருக்கிறது. எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே 25 ஆண்டுகள் கடந்து ஓடும்படியாக அவருடைய திருப்பணியை செவ்வனே செய்யும்படியாக பாடுகள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, கண்ணீர்கள் மத்தியிலே, எத்தனையோ சோதனைகள், நெருக்கங்கள், மரண பிடிகள் நடுவிலும் கூட ஆண்டவராக இயேசுவின் சிலுவையை சுமந்து அவர் நாமத்தை பறைசாற்றும்படியாக இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் அநேக இடங்களிலே சென்று அவர் நாமத்தை சொல்லும்படியாக ஒரு மாபெரும் பாக்கியத்தை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி உள்ளத்தோடு நிற்கின்றோம். அதே வேளையில் நீங்களும் எங்களோடு கூட கரங்களை கோர்த்து துதிக்கும்படியாக, எங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படியாக, எங்களை உளமாற வாழ்த்தும்படியாய் தனி நபராகவோ அல்லது குடும்பமாக வந்திருக்கிறீர்கள். அதை எண்ணி உங்களை பார்த்து நான் மிகுந்த கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமடைகிறேன். மறுபடியும் எல்லாரும் நம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகப் போகின்றோம். இப்பொழுது எல்லாரும் தயவு கூர்ந்து எளிமை நின்று ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடப்போகின்றோம். பாடல் எண் 1. நன்றி சொல்வேன், நன்றி சொல்வேன், இயேசுநாதர்க்கே நாளெல்லாம் சொன்னாலும் போதாது. யாவர் எளிமை நின்று இந்த பாடலை பாடும் எல்லாரும் பாட்டுத்தாளை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மகாராஜாவின் சேவலியில் ஆண்டு 25 என்ற பிரசுரிக்கப்பட்டிருக்கிறதான இந்த துண்டு பிரதி எல்லாரும் செல்ல பிள்ளைகள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம். நன்றி என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று, அப்படித்தானே? நன்றி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் கடந்து வருகிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது இங்கே தூதர்கள் இறங்கி வருவார்கள். நம் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல
கடமைப்பட்டிருக்கிறோம். நன்னாளிலே எங்களோடு கூட இணைந்து நீங்கள் துதிக்க வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் இணைந்து அப்பாவின் திருமுகத்தை நோக்கி நான் பார்ப்போம். நான் ஏற்றிய ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து நான் பாடும். நன்றி சொல்வேன் ஏசுநாதர்க்கே, நாளெல்லாம் இந்த நாளெல்லாம் எல்லா நாளெல்லாம் சொன்னாலும் போதாதே போதாதே. நன்றி சொல்வேன் ஏசுநாதர்க்கே, நாளெல்லாம் சொன்னாலும் போதாதே போதாதே, நாளெல்லாம் சொன்னாலும் போதாதே போதாதே. கட்டில் மனித உதவி வெறுதா வெறுதா, அவன் வாயின் வார்த்தையில் பிசகிடுவான். இக்கட்டில் மனித உதவி வெறுதா வெறுதா, அவன் வாயின் வார்த்தையில் பிசகிடுவான். சொல் செயலில் மாறாத என் இயேசுவின் திருவார்த்தை நம்பினால் என்றும் மேன்மை. சொல் செயலில் மாறாத என் இயேசுவின் திருவார்த்தை நம்பினால் என்றும் மேன்மை. நன்றி சொல்வேன் ஏசுநாதர்க்கே, நாளெல்லாம் இந்த நாளெல்லாம் எல்லா நாளெல்லாம் சொன்னாலும் போதாதே போதாதே. இயேசு என் வாழ்வில் இல்லாவிட்டால் ஏதேனும் பயனுண்டோ என்னிடத்தில்? என் இயேசு என் வாழ்வில் இல்லாவிட்டால் ஏதேனும் பயனுண்டோ என்னிடத்தில்? நற்கந்தம் வீசிடும் சுடராகவே நாற்றிசையெங்கிலும் கொண்டு செல்வார். நற்கந்தம் வீசிடும் சுடராகவே நாற்றிசையெங்கிலும் கொண்டு செல்வார். நன்றி சொல்வேன் ஏசுநாதர்க்கே, நாளெல்லாம் இந்த நாளெல்லாம் எல்லா நாளெல்லாம் சொன்னாலும் போதாதே போதாதே. ஜீவனை ஈந்திட்ட இயேசுவுக்காய் இம்மண்ணில் என் ஜீவன் பெரிதாகுவோ. இல்லை இல்லை அதற்கீடில்லை, இரத்தை சிந்தியே அவர் காய் மறிப்பேன். இல்லை இல்லை அதற்கீடில்லை, இரத்தத்தை சிந்தியே அவர் காய் மறிப்பேன்.
நன்றி சொல்வேன் நன்றி சொல்வேன் ஏசுநாதர்க்கே நாளெல்லாம் இந்த நாளெல்லாம் எல்லா நாளெல்லாம் சொன்னாலும் போதாதே போதாதே கண்ணீரே பொங்குதையா கடந்திட்ட கரடான பாதையெல்லாம் நினைத்திட்டால் கண்ணீரே பொங்குதையா இயேசப்பா என் கரத்தை பிடிக்காவிட்டால் எப்போதே அழிந்து மாண்டு போயிருப்பேன் இயேசப்பா என் கரத்தை பிடிக்காவிட்டால் எப்போதே அழிந்து மாண்டு போயிருப்பேன் நன்றி சொல்வேன் நன்றி சொல்வேன் ஏசுநாதர்க்கே நாளெல்லாம் இந்த நாளெல்லாம் எல்லா நாளெல்லாம் சொன்னாலும் போதாதே போதாதே எல்லாரும் சேர்ந்து இரண்டாவது சரணத்தை பாடலாமா எல்லாரும் கிளாப் பண்ணி பாடணும் இயேசு என் வாழ்வில் இல்லாவிட்டால் ஏதேனும் பயனுண்டோ என்னிடத்தில் இயேசு என் வாழ்வில் இல்லாவிட்டால் ஏதேனும் பயனுண்டோ என்னிடத்தில் நற்கந்தம் வீசிடும் சுடராகவே நாற்றிசையிலும் கொண்டு செல்வார் நற்கந்தம் வீசிடும் சுடராகவே நாற்றிசையிலும் கொண்டு செல்வார் நன்றி சொல்வேன் நன்றி சொல்வேன் ஏசுநாதர்க்கே நாளெல்லாம் இந்த நாளெல்லாம் எல்லா நாளெல்லாம் சொன்னாலும் போதாதே போதாதே ரூபன் ரூபன் மேடைக்கு வர முடியா என்பது அழைக்கிறது கடைசி சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா கடந்திட்ட கரடான பாதை எல்லாம் நினைத்திட்டால் கண்ணீரே பொங்குதையா கடந்திட்ட கரடான பாதை எல்லாம் நினைத்திட்டால் கண்ணீரே பொங்குதையா இயேசப்பா என் கரத்தை பிடிக்காவிட்டால் எப்போதே அழிந்து மாண்டு போயிருப்பேன் இயேசப்பா என் கரத்தை பிடிக்காவிட்டால் எப்போதே அழிந்து மாண்டு போயிருப்பேன் நன்றி சொல்வேன் நன்றி சொல்வேன் ஏசுநாதர்க்கே நாள்